டிஎன்பிஎஸ்சி தமிழில் இதுக்கு முன்னாடி கேட்ட க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். மோசி கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. மோசி கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. பொறுத்துக கவுந்தியடிகள் சமணத்துறவி, மாதரி ஆயர்குலம் மூதாட்டி, மாதவி ஆடலரசி, கண்ணகி மாநாய்கனின் மகள். கடிகை என்பதன் பொருள் அணிகலன். கடிகை என்பதன் பொருள் அணிகலன். கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா என கூறும் நூல் வந்து பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா அப்படின்றது திரும்ப திரும்ப கேட்குற ஒரு 1 மார்க். பழமொழி 400 ஆன்சர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார், உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்த்து அப்படின்னு என திருக்குறளை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரணர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார், உள்ளுவதெல்லாம் அளர்ந்தார் ஓர்த்து அப்படின்னு எனக்கு திருக்குறளை பாராட்டியவர் வந்து பரணர். நூல் நூலாசிரியர் அறிதல். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. காரியாசன் சிறுபஞ்ச மூலம், காரியாசன் சிறுபஞ்ச மூலம். கம்பர் சடகோபரந்தாதி, கம்பர் சடகோபரந்தாதி. கண்ணகனார் வந்து புறநானூறு. என் பானாக்கோ யாகிலும் முன் பற்றல்லால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் வந்து குலசேகர் ஆழ்வார். என் பானாக்கோ யாகிலு முன் பற்றல்லால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் வந்து குலசேகர் ஆழ்வார். செறி என்பதன் பொருள் வந்து வயல். செறு என்பதன் பொருள் வந்து வயல். திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறள் பாக்களில் இடம்பெற்றுள்ளதுனால் மொத்தம் 8. திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறள் பாட்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 8. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் வந்து திருமந்திரம். கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் வந்துட்டு திருமந்திரம். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சேக்கிழார். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதல் முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா அரவணடிகள். தண்டமில் ஆசான் சாத்தன் நற்றுன் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீதலை சாத்தனாரை பாராட்டியவர் வந்து இளங்கோவடிகள். கம்பரை புறந்தவர் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆங்கிலம். நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. குருக் மால்தோ பிராகுயி என்பன வந்து வட திராவிட மொழிகள். ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். திருவி கல்யாண சுந்தரனால் எழுதாத நூல் வந்து சித்திரக்கவி. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சில பொருந்தாதது என்ன அப்படின்னா மதங்க சூளாமணியை ஏற்றியவர் மறைமலை அடிகள் அப்படின்றது தவறான ஆன்சர். மதங்க சூளாமணியை ஏற்றியவர் வந்துட்டு விபுலானந்த அடிகள். தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையருக்கு வழங்கிய விருது வந்து பாவேந்தர் விருது. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. மனநூல் என அழைக்கப்பெறும் நூல் வந்து சீவக சிந்தாமணி. சிந்தை எண்ணம். நவ்வி அப்படின்னா மான், முகில் அப்படின்னா மேகம், புனல் அப்படின்னா நீர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல். ரிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சட்ட ஆவணங்கள். சசஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்சிவ் உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டங்கள். தேங்க்யூ.